தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறையா நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அனுபவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்க ஐயா? பெருமாளுங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? பவானி மாவட்டம் மயிலம்படி கிராமம். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க ஐயா? ஓங்காரக்குடிக்கு இப்போ ஒரு மூணு மாதமாக தான். மூணு மாதமாக வந்துட்டுருக்கீங்க. யார் மூலியமாக கேள்விப்பட்டீங்க வந்தீங்க ஐயா? நான் அதிகமாக ஜீவ சமாதிகளுக்கு அதிகமாக போவேங்க. சித்திர வழிபாடு இந்த மாதிரி மாவட்டம் சாப்பிடாதனால வந்து ஜீவ சமாதி அதிகமாக. அதன் மூலயமா ஒரு ஜீவ சமாதியில் வந்து பவானி பக்கத்தில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே இந்த அகத்தியர் சங்கத்தில் அந்த சித்தோடு கிளையில் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து அதுக்கு நானாகவும் போய் ஃபோன் பண்ணி கேட்டு நகசீர்த்தன் நானும் சேர்ந்துக்கிறேன், நானும் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு அந்த நகசீர்த்தன் ஃபஸ்ட்டு பூஜைக்கு நான் கலந்துட்டேங்க. எந்த ஊரில் கலந்துக்கிட்டீங்க? சித்தோடு கிளையில். சித்தோடு. ஓகே சார். விளக்கு பூஜையில் கலந்து ரெண்டாவது மாதம் விளக்கு பூஜை போகும்போது பத்தடி மட்டத்தில் என்னோடய வீடு இருந்தது. நானே போய் வேலை செய்யாத உடம்பு போரிக்குது. இந்த கவர்மெண்ட் மூலிமா என்னை காங்கிரேட் போட்டுவிட்டேன். ஒரு வருஷமாக நின்ன வீடு வந்து அது பண்ட் அலாட்மெண்ட் பண்ணலன்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க. பண்ட் அலாட்மெண்ட் பண்ணி அவங்களே போட்டு விட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த கிளையில் போய் மாற்றம் வந்து மாற்ற அடுத்தது வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபீஸ் கட்டணும். அது விரைவில் கூடிய விரைவில் நடைபெறும் என்று அவன் ஐயா ஆசீர்வாதத்தை நான் கேட்டேன். சரிங்க. இப்போ இவ்வளோ ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ரெண்டு ஏற்பட்டிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுங்க ஐயா? மாற்றமெல்லாம் போல நான் நம்ம ஆன்மீகத்தில் இங்கே ஒரு சிறப்பான பணியாற்றலாம் அவருக்கான பிரச்சனைகள் நிறைய வந்து நிறைய வினைகள் தீர்றதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் குறையில்லை. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அரங்க டிவி சார்பாக உங்களோட அனுபவத்தை எங்கூட பகிர்ந்துட்டதுக்காக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.